ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் ஜாப்ஸ் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல மற்றவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி லிங்க் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், இப்போ நான் என்னோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை லிங்க் பண்ணலாம் அது எப்படி நல்லா பார்க்க போகிறோம். அதுக்கு மாதிரி இதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோக்கு இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு உங்களோட நேம் உங்களோட அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. அந்த அட்ரஸ் தான் பின்னும் வந்திருக்கும். அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் ஒரு பத்தாக வந்தோடனே ஒரு பின் வெரிஃபிகேஷன் மாதிரி அனுப்புவாங்கல்ல, அது வந்து எந்த நேம் கொடுத்து எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட நேம் கொடுத்து என்னோட அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ பின் வெரிஃபிகேஷன் வந்து என்னோட நேமில் என்னோட என் அட்ரஸ்க்கு வந்திருக்கும். ஸோ நான் என்ன பண்ணணும்னா, என்னோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் பேங்க் டீட்டெயில் வந்து என்னோட பேங்க் டீட்டெயிலாம் ஆட் பண்ணணும், மற்றவங்களோட பேங்க் டீட்டெயில் வந்து நான் லிங்க் பண்ணவே கூடாது. ஆட்சன்ஸில் பேஇ நேமில் என்ன நேம் கொடுத்து என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அவங்களோட இதை தான் நீங்கள் அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் பேங்க் டீட்டெயில்ஸும் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் அது ஆட்சன்ஸே சொன்னது தான். இப்போ வேறு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, இந்த ஹவு டு சேஞ்ச் ஆட்சன்ஸ் பேஇ நேம் ஃபார் இந்தியன் பப்ளிஷர்னு சொல்லி, ஆட்சன்ஸில் பேஇ நேமை எப்படி சேஞ்ச் பண்ணலாமாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆட்சன்ஸ் வந்து அந்த ரீப்ளை தான், பேஇ நேம் வந்து சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பேங்க் டீட்டெயில் இருக்கிற நேமும் ஆட்சன்ஸில் நீங்கள் கொடுத்த நேமும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆட்சன்ஸுக்கு பின் வெரிஃபிகேஷன் இருக்குல்ல, அது இப்போ நான் என்னோட நேம் கொடுத்துருக்கேன்னா என்னோட நேமில் இருக்கு அதே நேமில் தான் பேங்கில் என் நேம் இருக்கும் தெரியுமா, ரெண்டும் மேட்ச் ஆகணும். அந்த இடத்துல நான் ஆட்சன்ஸில் பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் பேஇ நேமில் ஒரு இது இருந்து பேங்க் டீட்டெயிலில் இப்போ இன்னொரு நேம் இருக்கிறது நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆயிடும், ஓகேங்களா. அதாவது கூகுள் ஆட்சன்ஸில் பின் வெரிஃபிகேஷனுக்கு எந்த நேம் கொடுத்து எந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே ப்ரூஃபில் இருக்கிற பேங்க் டீட்டெயில் தான் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதை தவிர்த்து வேற எதுவும் மாற்றி இது பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆயிடும், ஓகேங்களா. அந்த கான்செப்ட் தான். ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் வேற யாரோட பேங்க் டீட்டெயில் லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த பேங்க் டீட்டெயில் இருக்கிற ப்ரொஃபைல் இருக்கிற நேம் வந்து உங்கள் ஆட்சன்ஸ் பேஇ நேமில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எக்ஸாம்பிள், இப்போ நான் என்னோட தம்பியோட பேங்க் டீட்டெயில் வந்து நான் ஆட்சன்ஸ் லிங்க் பண்ணணும் அப்படின்னா என்னோட பேஇ நேமில் வந்து என் தம்பி நேமும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேஇ நேம் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் போங்க. அதில் பேமெண்ட்ஸில் இதில் செட்டிங்ஸில் மேனேஜ் செட்டிங்ஸ்னு இருக்கா, இதில் என்னோட நேம் இருக்குது சரிங்களா, அதையும் சேர்த்துக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட இந்த நேமில் இருக்கிற இதை தான் என்னோட பேங்க் டீட்டெயிலில் என்னோட பேங்க் தான் பார்த்தீங்களா, பேங்க் டீட்டெயிலும் என்னோட நேம் தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். சப்போஸ் இதில் ஒரு நேம் இருந்து இதில் ஒரு நேம் வேறு நேம் இருந்துச்சு அப்படின்னா பேங்க் டீட்டெயில் வந்து சான்ஸ் ஃபெயில் ஆக சான்ஸ் நிறையா இருக்குது சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பேஇ நேம் அக்கௌண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் பார்ப்போம். மேனேஜ் செட்டிங்ஸ் கொடுங்க, இதில் இதில் நேம் மேல் அட்ரஸ் இருக்கா, இதில் எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு நீங்கள் யார் நேம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிங்களோ அவங்க நேம் வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணி சேவ்னு கொடுத்துருங்க. பேஇ நேம் சேவ் பண்ணதுக்கப்புறம் ஹவ் யூ கெட் பேட்னு இருக்கா, அதில் மேனேஜ் பேமெண்ட் செட்டிங்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு ஆட் ஏ பேமெண்ட் மெத்தட்னு கொடுங்க. இப்போ நீங்கள் பேஇ நேமில் யார் நேம் சேஞ்ச் பண்ணீங்களோ அவங்க நேம் அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை அப்படியே இதில் டைப் பண்ணி சேவ் கொடுத்துட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்து பிரைமரி அக்கௌண்ட்டாக மாற்றிடுங்க. மெயினான கான்செப்ட் என்னென்னா, உங்களோட பேஇ நேமும் பேங்க் டீட்டெயிலில் இருக்கிற நேமும் கண்டிப்பாக சேமாக இருக்கணும் சரிங்களா. அந்த தான் இதில் அவங்க சொல்லியிருந்தது சரிங்களா. ஓகே, இப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். இப்படி சேஞ்ச் பண்ணால் எந்தளவுக்கு ரிஸ்க் இருக்குங்கிறத நான் சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு. அதாவது நீங்கள் பேஇ நேம் வந்து அவசியம் ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது சரிங்களா, அது ரொம்ப ரிஸ்க்கானது. ஏன்னா நீங்கள் கூகுளோட பேஜில் போய் பார்த்தா தெரியும் சேஞ்ச் பேஇ நேம் போட்டிருக்காங்களா. சும்மா சிம்பிளாலாம் நம்ம இப்போ என்னோட ஆட்சன்ஸ் வந்து என்னோட நேமில் தான் இருக்கும் சரிங்களா, அதை வந்து நான் வேறு யார் நேமுக்கு ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது நிறைய பேர் வந்து ஆட்சன்ஸில் வந்து சேல் பண்ணுவாங்க தெரியுமா, என்னோட ஆட்சன்ஸ் வந்து சேலில் இருக்கு வேணும் வாங்கிக்கோங்க 5000 ரூபா 10000 ரூபா அந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்து இது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி வந்து கூகுள் வந்து பர்மிஷன் கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ நான் என்னோட ஆட்சன்ஸ் அங்கே வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10000 ரூபாய்க்கு யாரும் வாங்குவாங்களா, அப்படி வாங்கினாங்க பேஇ நேமில் கண்டிப்பாக அவங்க நேமும் சேஞ்ச் பண்ணுவாங்க, அவங்க அட்ரஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் கூகுள் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து லீகலாக சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நான் எனக்கு என் பேங்க் டீட்டெயில்ஸ் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக நான் என் தம்பி அக்கௌண்ட் ஆட் பண்ணுறேன்னு வைங்களேன்,
கூகுளுக்கு அது தெரியாது, வேற யார் நேமையோ சேஞ்ச் பண்ணியிருக்கான், யார்ட்டையோ கொடுத்துட்டாங்களாமே நினச்சி என்னோட அக்கௌண்ட்டை வந்து லாக் பண்ண சான்ஸ் நிறையா இருக்குது. பார்த்துக்கோங்க, இதில் பார்த்தாலே சொல்லியிருப்பாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஜஸ்ட் நட் பர்மிட் ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் அக்கௌண்ட் ஓனர்ஷிப். அதாவது உங்களோட ஓனர்ஷிப்புக்கு ஆட்சன்ஸை வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வந்து பர்மிஷன் கிடையவே கிடையாது. ஒரு சின்ன இது பேய் நேம் அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, பேய் நேம் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் சிம்பிளாக இருந்துச்சு, உங்கள் நேம் டைப் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுபோக மேரேஜ் ஆகுது, டெத்து இறந்துடுது, இல்லை கம்பெனி பார்ட்னர்ஷிப், அந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் பேய் நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாக் பண்ண சான்ஸ் நிறையா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பேய் நேம் வந்து சேஞ்ச் பண்ண பார்க்காதீங்க. அதான் இந்த கூகுள் ஆட்சன்ஸ் ஹெல்ப் ஃபார்ம்னு சொன்னது அவங்களும் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாக் ஆக சான்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் ஆட்சன்ஸில் பே நேம் வந்து முடிஞ்சதை சேஞ்ச் பண்ணி வேறு வழி இல்லை, மெத்தடு தான். ஆனால் இது வந்து மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாங்கிறது என்னோட ஆப்ஷன். ஏன்னா ட்ரை பண்ணி உங்கள் அக்கௌண்ட் லாக் ஆக வந்து சான்ஸ் நிறையா இருக்குது. முடிஞ்சளவு இதை அவாய்ட் பண்ண பாருங்கள். சப்போஸ் எதுவும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, அந்த $100 வந்து மினிமம் பேவுட் பார்த்தீங்களா, மினிமம் பேவுட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அவ்வளோ $200-$300 இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேங்கில் வந்து இதே நேமில் உங்கள் பே நேமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை இதில் கொடுங்க, சரிங்களா? ஓகே, இந்த இதில் இந்த டீட்டெயில்ஸ் பே நேம் சேஞ்ச் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு இது மாதிரி பேசியிருப்பாங்க. இந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாசிக்கணும்னா வாசிச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஆட்சன்ஸில் மற்றவங்களோட பேங்க் டீட்டெயில் லிங்க் பண்ணுறதுக்கு வந்து முடிஞ்சால் அது ரிஸ்க்கு தான், முடிஞ்சால் ட்ரை பண்ணாதீங்க. வேறு வழியே இல்லைங்கிற நிமித்தம் அதாவது அவங்க ரூல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த காரணத்துக்காக மட்டும்தான் நீங்கள் பேயை வந்து பேய் நேமில் பேய் டீட்டெயில்ஸில் வந்து எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணலாம். மற்றபடி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாக் பண்ணிடுவாங்க. இந்த இது ஃபுல்லாமே வாசித்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அன்லெஸ் த ரீசன் இஸ் ஒன் ஆஃப் இந்த மேலோட ரீசன், இந்த மிஸ்பில்லிங்கு, மேரேஜ், டெத்து, கம்பெனி மேரேஜஸ், இந்த காரணம் இல்லாமல் வேறு எதுவும் காரணத்துக்காக நீங்கள் இது பண்ணிங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி எதுவும் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து பர்மனெண்ட்டாக டிசேபிள் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய சேஞ்ச் பண்ணலாம், பண்ணுனா இந்த மாதிரி பிரச்சனை வருங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிங்க நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சர் டேஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.